தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வந்து பப்பீஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் பப்பீஸ் இல்லைன்னா கூட இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து புதுசாக கூட உங்களுக்கு இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறவங்க பேரு ராக்ஸி இவங்க வந்து பீகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாய் வெரைட்டியை சேர்ந்தவங்க என்னோடய ஆண்டிமகா வீட்டில் இவங்க ஒரு மெம்பர் அவங்களோட செல்ல பெற்று அவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்துட்ருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ராக்ஸி வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க குட்டியெல்லாம் போட்டாங்க செகண்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க ஆனால் கடைசி வர குட்டி போடவே இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராக்ஸி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரெக்னெண்ட் ஆனப்போ ஆறு குட்டி வந்து பிறந்துச்சு அதுல அஞ்சு குட்டி வந்து பிறக்கும் போதே இறந்துருச்சு ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் உயிரோட வந்து வந்துச்சு ராக்ஸி போட்ட குட்டியில உயிரோட வந்துச்சுன்னு சொன்ன பப்பி இவங்க தான் இந்த குட்டி பப்பி பால் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்காங்க மற்ற எல்லா இறந்து இறந்துதான் பிறந்துச்சு செகண்ட் டைம் ராக்ஸி வந்து கன்சீவ் ஆகிறதுக்காக சேர்த்து விட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துச்சு ஒரு ப்ரெக்னென்ட் டாக் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் மாறிட்டே வந்துச்சு அதோடய வயிறு எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ தான் வயிறு வந்து பெருசாக தான் இருந்து குட்டி வந்து வயிற்றுல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வயிறு வந்து பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் நாள் ஆக ஆக அதோட மொத்த தோற்றமே ஒரு ப்ரெக்னன்ட் நாய் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு அதோட பிஹேவியர் கூட அப்படியே ப்ரெக்னென்ட் நாய் பண்ணுறது மாதிரியே தான் எல்லாமே பண்ணியிருக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்கள் அந்த மாதிரி வர டைம்ல வந்து குட்டி போடும் அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராக்ஸியை வந்து ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க இன்னைக்கு குட்டி போடும் நாளைக்கு குட்டி போடும் அப்படின்னு எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஆவலாவே அந்த குட்டிகளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க என்னோட ஆன்டிமகா வந்து இந்த ராக்ஸி வந்து குட்டி போட்டுரும் அப்படின்னு காலையில ஒருவேளை குட்டி போட்டுரும்னு இவ தூங்கக்கூடிய அந்த ரூம்லயே பக்கத்துல வந்து படுக்க வச்சிட்டு நைட்ல இவ சரியா தூங்காம முழிச்சு முழிச்சு பார்த்துட்டே இருந்திருக்கா என்னப்பா ராக்ஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு ஆனால் அது நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டே தான் இருந்திருக்கு ஆனால் வந்து மற்ற பிஹேவியரல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பிரெக்னென்ட் நாய் மாதிரி தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் ஆகியும் இந்த நாய் வந்து குட்டி போடாததுனால இவங்களுக்கு என்னடா இது புதுசாக இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்புறமா டாக்டரை கூப்பிட்டு ராக்ஸியை வந்து செக் பண்ணியிருக்காங்க அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு இது பார்க்கறதுக்கு தான் ப்ரெக்னென்ட் மாதிரி இருக்கு ஒரிஜினலாக இதுல வந்து வயத்தில் குட்டியே இல்லை அப்படின்னு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு சில நேரங்களில் நாய்களுக்கு இந்த மாதிரி பொய்யான கர்ப்பம் அதாவது ஃபால்ஸ் வருது அப்படிங்கிற விஷயமே டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி நேரங்களில் அந்த நாய்கள் வந்து நினைக்குமா அதோட வயிற்றுல வந்து குட்டி இருக்கு அப்படின்னு அதோட பிஹேவியர் சேஞ்சஸ் ஃபுல்லாமே அப்படியே பிரெக்னன் நாய் மாதிரி மாறிடும் அப்படின்னு இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரெக்னன்சி அதாவது பொய் கர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே அதை வந்து நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இவங்க நாய் கூட வெளியே வராமல் கூட்டுக்குள்ளே அப்படியே இருந்திருக்கு இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியே கூட்டிட்டு வந்து மற்ற நாய்களோட எல்லாம் விளையாட விட்டு இவங்களுமே ரொம்ப விளையாடி உன்னோட வயிற்றுல குட்டி எதுவுமே இல்லை நீ சும்மா தான் இருக்க நார்மலாக இருக்க அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே அதோட வயிறு வந்து நார்மல் சைஸ்க்கு வந்திருக்கு அதோட டோட்டல் அப்பியரன்ஸ் எல்லாமே ஒரு சாதாரண நாய் மாதிரி மாறிருக்கு அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் கூட சாதாரண ஒரு நாய் மாதிரி தான் வந்திருக்கு இந்த விஷயம் வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு விசித்திரமா இருக்கும் ஆனால் உண்மையான சம்பவம் இங்க கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி இன் டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உண்மைதான் இது இப்போ நம்ம இருக்கிற இந்த வீடியோ ராக்ஸி வந்து ஃபஸ்ட் டைமில் குட்டி போட்ட டைமில் எடுத்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓவரால் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்